ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கடை டேஸ்ட்லேயே இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்களேன், ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. பேக்காக ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து குட்டி குட்டியாக பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 100 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். 100 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். இதோட வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுக்க போகிறேன் நான். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா நைஸாக இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும் ஜீனி. இது வந்து முந்திரி, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது. ரொம்ப நம்ம அரைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி அது அப்படி டைட்டாக மாவு மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக வந்து நம்ம லைட் லைட்டாக விட்டு விட்டு அரைச்சிக்கணும். இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 4 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை பிளெண்டரை வச்சு நல்லா அடிச்சிடலாம். நம்ம லைட்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னே அது நல்லா ஃபோமியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்காமல் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காமல் மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா சர்க்கரையும் முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை வந்து பீட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட மக்ரூன்ஸோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும், கைக்கும் ரொம்ப வலி வந்துடும். இந்த மாதிரி பீட்டர் வச்சு பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுற டைம்லாம் ரொம்பவே கம்மி தான், ஆனால் அது பேக் ஆகிற டைம் எப்படியும் 1.5 hours மேல் ஆகுது. இந்த குட்டி குட்டியாக பண்ணியே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு பேக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லுத்தையும் சேர்த்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா அந்த ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சக்கரை ஒருவேளை திட்டு திட்டு அங்கே நிற்கலாம். அதுக்காக இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற மாதிரி நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஊசியாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. இனி வந்து நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சுருக்க முந்திரியை வந்து இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம அந்த மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். இந்த ட்ரே மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பைப்பிங் பேக் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் லைட்டாக அப்படியே குறைச்சிக்கணும். இந்த மாதிரி நான் வந்துட்டு இது ஃபுல்லத்தையும் நான் போட்டுக்கிறேன். நான் வந்து பேக்காக ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக நான் குட்டி குட்டியாக தான் போட்டேன், ஆனால் அதுவே பேக் ஆகிறதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த அளவுலேயே நீங்கள் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரே ஃபுல்லும் ஃபுல்லாகிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு மக்ரூன்ஸ் கிடச்சிது. நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் மக்ரூன்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த அளவை விட நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரே ட்ரேயில் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒருவேளை நிறையா பண்ணிங்கன்னா அது கஷ்டம், அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம இது இருக்கிற எல்லா மிக்ஸுமே போட்டு முடித்தாச்சு. எனக்கு சின்ன சின்ன கேப் இருந்துச்சு, அதிலலாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன்னா
அவ்வளோதான். இதை வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே வச்சாச்சு. இதை வந்து 100 டிகிரியில் வச்சுக்கிறேன், பேக்கிங் மோடில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1.5 hours வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேக் ஆகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது பேக் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 hours, அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சேர்த்து வச்சேன். அதுக்கப்புறம் அழகாக பேக் ஆகி வந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய்.